ஹலோ எவ்ரிபடி, அனைவருக்கும் வணக்கம். ரவிஸ் கிச்சன் ஹோம் அண்ட் ஏவடி ஃபுட்ஸ். நீங்கள் இன்றைக்கு பார்க்க போக ரொம்ப சிம்பிளான ஐட்டம், ரவிஸ் பேபி கார்ன் ரோஸ்ட். ரவிஸ் பேபி கார்ன் ரோஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம். பேபி கார்ன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். சிம்பிள் தேவை வந்து கொஞ்சம் உப்பு, மிளகா பொடியும், அப்போ எலுமிச்சப்பழம், இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் தேவை. இதில் நம்ம பிரமாதமாக பண்ணப்போம் ரவிஸ் பேபி கார்ன் ரோஸ்ட். ஃபஸ்ட் இந்த உப்பு மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைம் வெலை கொடுக்கணும். மசாலா வந்து இவ்வளவே. இப்போ வந்து இதை வந்து நம்ம தீயில ரோஸ்ட் பண்ண போகிறோம். கங்கலை ரோஸ்ட் பண்ணி இந்த மசாலா அப்படி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ரோஸ்ட் பண்ணுவோம். இப்போ தீ வெந்திட்டு இருக்கு. அந்த பக்குவமாக கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா அப்ளை பண்ணலாம். நல்லா இது நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். இப்போ சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பேபி கார்ன் ரோஸ்ட். ரவிஸ் கிச்சன் ஹோம் மேட் ஃபுட். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தி டிஷ். சின்ன பிள்ளைக்கு நல்லா தாராளமாக கொடுக்கலாம். நிறைய சத்து இருக்குதுல்ல. ஓகே, டெஸ்ட் பண்ணிடுமா? எப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக பிரமாதமாக இருக்கும். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு. ரவிஸ் பேபி கார்ன் ரோஸ்ட் டெஸ்ட் பண்ணிடுமா? கண்டிப்பாக பிரமாதமாக இருக்கும். நல்லா புளிப்பு ஒர்க்கு எல்லாம் ரொம்ப சிம்பிள். ஹெல்த் கான்ஸ் நீங்களும் உங்களுக்கு பண்ணிக்கிறேன். பை ஹோம் மேட் ஃபுட்ஸ்.